வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஏற்கனவே வந்து அதிமுகவில் நடக்கிற பிரச்சனை தான். முதல்ல செங்கோட்டையினால் பிரச்சனை, அன்பர் ராஜாவால் பிரச்சனைன்னு டெய்லி பிரச்சனை. இப்போ இன்றைக்கி வேலுமணி அவர்கள் சொன்ன ப்ரெஸ் மீட்டில், இந்த 4.5 ஆண்டுகால எடப்பாடி ஆட்சியை வந்து காப்பாற்றினது நானும் தங்கமணியும் சிவி சண்முகம்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு போது அவர் சொன்னார், நான் தான் காரணம்ங்கிற மாதிரி சொன்னார். என்ன திடீர்னு வந்து வேலுமணி வந்து கொஞ்ச நாளாகவே எடப்பாடி விட்டு விலகி செல்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு நமக்கு கிடைச்ச சோர்ஸில் கேட்டோம். அதாவது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் ஒரு பிளவு மாதிரி வந்துருச்சு, ஓபிஎஸ் பக்கம் ஒரு சாய ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் கூடுதல் தகவல் என்னென்னா, எல்லா மாவட்ட செயலாளர்கள்ட்டையும் வந்து நீங்கள் செலவு பண்ணுங்கள், உள்ளாட்சி தேர்தலில் பெருசாக நம்ம வெற்றி அடையலை, வரக்கூடிய நகர்ப்புற தேர்தலில் வெற்றி பெறணும், மேயர் தேர்தலெல்லாம் வெற்றி பெறணும்னு எடப்பாடி சொன்னதாகவும், கோயம்புத்தூரில் வந்து திமுகவுக்கு வந்து செந்தில் பாலாஜி நியமித்த மாதிரி எஸ்பி வேலுமணி தான் அங்கே பார்த்துக்கணும்னு எடப்பாடி சொல்கிறார். எடப்பாடி எஸ்பி வேலுமணி வந்து மறுக்கிறார். ஏன்னா ஏற்கனவே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை நிறையா பிரச்சனை இருக்குது, இப்போ போய் கை காசை செலவு பண்ண சொல்கிறாங்க. ஒன்று, திமுகவை ஏற்றுக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணோம்னா என்ன பிரச்சனையை திமுக பண்ணுன்னு தெரியாது, அதனால் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்களில் பெரும்பாலானவங்க திமுகவுக்கு ஒரு சமரசம் மாதிரி, அதாவது ரொம்ப ஆதரவான ஒரு மனப்போக்கோடு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் வலுவாக இருக்கிறதா ஒரு தோற்றம் இருந்தது. இப்போ ஏற்கனவே வந்து செங்கோட்டையின் பொறுக்குடி தூக்குறாரு, இப்போ வேலுமணி தூக்குறாரு. அப்படிங்கும் போது கொங்கு மண்டலத்தில் யார் யார் அவருக்கு அனுசரணையாக இருந்தாரோ, ஏன் செங்கோட்டையன் போனதை கூட பெருசாக இல்லை, பட் வந்து ரொம்ப அவருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான வேலுமணி போகிறது வந்து எடப்பாடிக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா கொடநாடு கேஸு, கனகராஜ், இந்த பிரச்சனையில எல்லாம் வந்து உள்ளே வந்து வேலுமணி வரார், வேலுமணி வேண்டியப்பட்டவங்களாம் அதில் உள்ளே வராங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேலுமணி அவர்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடத்துது, அப்புறம் வந்து அவருக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும்போது, ஏன்னா சமீபத்தில் நடந்த மழை வெள்ள பாதிப்பில் கூட ஸ்டாலின் அவர்கள் வந்து உள்ளாட்சித்துறை சரியாக செயல்படலை, நான் விசாரணை கமிஷன் அமைக்க போகிறேங்கிறார். இப்படி வேலுமணியை நோக்கி பிடி இருக்கும்போது அவர் வந்து டெல்லியில் காப்பாற்றுங்கன்னு சொல்லி டெல்லியும் கைவிட்டுட்டாங்க, டெல்லியும் கைவிட்டுட்டாங்க. அப்படிங்கும் போது டெல்லிக்கு ஆதரவாக எடப்பாடியை இன்னும் செயல்படணும்னு வேலுமணி நினைக்கிறார். அப்போ எடப்பாடி வந்து அவரை மட்டும் காப்பாற்றிட்டுருக்காரு, ஓபிஎஸ் வந்து யார் அவர் கூட இருக்கவங்களை யாரையும் காப்பாற்றாத மாதிரி இபிஎஸும் அதே வேலையை பண்ணுறாரு, நம்மளை காப்பாற்ற மாட்டுறாருன்னு வேலுமணி நினைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி கூட இன்னொரு 4.5 வருஷம் இருந்து தன்னுடைய கை காசை இழக்கணுமா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தபடியாக அதிமுகவில் பணமும் செல்வாக்கும் உள்ளவர் வேலுமணி. அப்படிங்கும்போது வேலுமணி தான் எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும், ஏற்கனவே வந்து பிரச்சனையில் இருக்கும்போது இன்னும் எதுக்கு எடுத்து செலவு பண்ணணும்னு வேலுமணி நினைக்கிறார். இன்னொன்று ஒரு தகவல், ஏற்கனவே வந்து நமக்கு சொன்னோம், சசிகலா அவர்களுடைய கணவர் நடராஜன் அவங்க தம்பிகிட்ட வந்து வேலுமணி பேசிகிட்டு இருக்காருன்னு. சசிகலாவுடன் ஒரு நல்ல உறவில் தான் வேலுமணி இருக்கார். இப்போ செங்கோட்டையனும் அதில் சேர்ந்துட்டார். கொங்கு மண்டலத்தில் இருக்க முக்கிய தலைவர்கள் சசிகலா கிட்ட பேசிட்டதாகவும் விரைவில் அது வெடிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா சசிகலா வந்து நம்ம சாதாரணமாக இடப்படக்கூடாது, தென் மாவட்டத்தில் மட்டும்தான் எனக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினைக்காதீங்க, கொங்கு மண்டலத்தில் எனக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லாமல் சொல்கிறதா தான் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறாங்க. ஏன்னா தடாலடி அரசியல் பண்ணி இத்தனை எம்எல்ஏக்கள் வந்து என்ன பார்க்க போகிறாங்க, அத்தனை அமைச்சர் வந்து பார்க்க போகிறாங்கன்னு ஏற்கனவே நிறைய ரூமர் கிளம்பி அது சசிகலாவுக்கு ஒரு பின்னடைவு தான். சசிகலான சூழலான ஊடகங்கள் அப்படி தான் பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, நான் வந்து ஆடியோ அரசியல் பண்ணேன், அடுத்து நலத்திட்டங்கள் வர வரேன், ஏன் இன்னும் வேகம் எடுக்கலைன்னு யார் சொன்னாலும் கவலை இல்லை, நம்ம ஒரு பாட்டுக்கு அமைதியாக இருந்தால் போதும், இங்கே எடப்பாடிக்கு தானாக பிரச்சனை வரும், அதற்கேற்ற போல் தான் பிரச்சனை வருது. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துட்டுருக்கும் போதே அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் 2 பேர் பாஜகவுக்கு போகிறாங்க. உங்களுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது திமுக இங்கே எதிர்கட்சியாக இருந்தது. அப்போ திமுகவில் 1000 வழக்கு தொகுதியாக இருந்த கூகா செல்வம் போய் நட்டா முன்னிலையில் பாஜகவில் இணைகிறார். அப்போவே அது பெருசாக பேசப்பட்டது. எதிர்கட்சியாக இருக்க திமுகவிலேருந்து ஆளை எழுத்தா பரவாயில்ல, கூட்டணி கட்சியாக இருந்த அதிமுகவிலேருந்து 2 முன்னாள் எம்எல்ஏக்களை எடுக்கிறது எப்படி கூட்டணி தர்மம்? இதுக்கு அதிமுக பெரிய ரியாக்ஷனே கொடுக்கல. இன்னும் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் திமுக முன்னெடுக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முரசொலியிலலாம் காட்டமான வாரிசு அரசியலை பற்றி நட்டா சொன்னதுக்கு காட்டமான பதில் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது ஏடிஎம்கே அதை பற்றி பேசவே மாட்டுறாங்க,
வாரிசு அரசியல் கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓபிஎஸ் அவங்க பையன் ரவீந்திரநாத் எம்பியாக இருக்காரு, அது வாரிசு அரசியல் இல்லையா? அதிமுகவில் வந்து நிறையா பேரோட பசங்க வந்து இப்போ ஜெயக்குமார் இருக்கார், ஜெயக்குமாரோட பையன் ஜெயவர்தன் எம்பியாக இருக்கார், அது வாரிசு அரசியல் இல்லையா? இதெல்லாம் பற்றி அதிமுக பேச மாட்டுறாங்க. அதாவது பாஜகவை எதிர்க்க அதிமுக தயாராக இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸும் டெல்லி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்பாங்கங்கிறது அதிமுக தொண்டர் மட்டும் இல்லை, தமிழக மக்களே நினைச்சிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய, இது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ். அன்பர் ராஜா அன்னைக்கு பேசுனதில் என்ன தவறு? பிஜேபிக்கு வந்து அவ்வளோவா எண்ணிக்கையில் வந்து ஜெயிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அவ்வளோ சீட்டு கொடுத்து அவங்க வந்து எச் ராஜா சொல்கிறாரு 10 நாளைக்கு முன்னாடி திராவிட கட்சிகள் தான் காரணம் தமிழ்நாடு சீரழிவுக்குன்ட்டு, அதை எடுத்து உரவிக்க கூட விடலை. புகழேந்தி வந்து ராமதாஸ் அவர்களை பற்றியும் பிஎம்கேவை பற்றியும் ஏங்க இந்த மாதிரி கெஞ்சிடுங்கன்னு கேட்டதுக்கு அவரை கட்சி விட்டு தூக்குறாங்க. இதெல்லாம் வந்து அதிமுக தொண்டர் பார்ப்பாங்கல்ல. ஏன்னா ஜெயலலிதா மாதிரி வலிமையான ஒருத்தர் இருந்து நடத்தின கட்சியாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஓ பண்ணி சொல்லுமோ, அவர் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்காங்கன்னா அதிமுக தொண்டர்கள் புலம்புறாங்க. ஏற்கனவே தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய பிரச்சனை. இப்போ வந்து வேலுமணி தங்கமணி எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டா என்ன பண்ணுவார்? ஏன்னா உங்களுடைய உங்களுக்கு இருக்கிற இறக்கையெல்லாம் வெட்டிட்டாங்கன்னா நீங்கள் வந்து நிராயுதபடி ஆயிடுவீங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது கட்சியை காப்பாற்றினது ஆளுமையெல்லாம் ஓகே, இப்போ எப்படி ஆளுமை வெளிப்படுத்த போகிறாரு? ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் தோத்துட்டீங்க, வரக்கூடிய மேயர் எலெக்ஷனில் தோக்க போகிறீங்கன்னு தான் தகவல்லாம் வருது. அப்போ பிஜேபி மெல்ல மெல்ல உயர்ந்துட்டுருக்காங்க, நீங்கள் வெள்ள தேஞ்சிட்டே போயிட்டுருக்கீங்க. சசிகலா ஒரு பக்கம் காத்திருக்காங்க, இந்த பக்கம் கே.சி. பழனிசாமி ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு, உங்களுக்கு புகழேந்தி ஒரு பக்கம் கேஸ் போட்டுட்ருக்காரு, ஏற்கனவே கொடநாடு கேஸ் ஏகப்பட்ட பிரச்சனை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ் ஒரு கணக்கு போடுறாரு இபிஎஸ் வீழ்ந்துருவாருன்னு, இபிஎஸ் ஒரு கணக்கு போடுறாரு டெல்லியை வச்சு இவங்களெல்லாம் சரி கட்டிடலான்னு, இதெல்லாம் அமைதியாக சசிகலா பார்த்துட்டு இருக்காங்க. தொண்டர்கள் நினைக்கிறது சசிகலாவோ இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஆ யார் வந்தாலும் நல்ல தலைமையாக வாங்கப்பா, திமுகவை எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணுங்கப்பான்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னமும் அவருடைய கனவு நிறைவேறல. போகக்கூடிய காலங்கள், ஏன்னா எஸ்பி வேலுமணி கொஞ்சம் டேன் மாறினதுனால போகக்கூடிய காலம், ஏன்னா நேரடியாக ஒரு சவால் விடுற மாதிரி பேசுகிறாரு வர வர. ஆனாலும் நமக்கு கடைசியாக கிடைச்ச தகவல், எடப்பாடி பழனிசாமி வந்து தூது பேச ஆள் அனுப்பிட்டார் எஸ்பி வேலுமணி, நம்மளோட இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்காரு. அந்த முயற்சி வெற்றி பெறுமா வெற்றி பெறாதாங்கிறது போக போக தான் தெரியும். இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்த ஒரு சிலரும் அவரை விட்டு விலகுவதால் பெரிய பிரச்சனைகள் இருக்காரு. அவர் அடுத்த டிசம்பர் மாதம் முதல் தேதியில் நடக்கக்கூடிய பொதுக்குழுவை சிறப்பாக செஞ்சிட்டா கூட நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக கூட தான் இருப்பாங்கிறது நிச்சயம் இல்லை. எப்போனாலும் எம்எல்ஏக்கள் போகலாம், மாவட்ட செயலாளர்கள் போகலாம், இந்த மாதிரி முக்கியமான அமைச்சர்கள் வேறு எங்கேனாலும் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தினகரன் கட்சியிலேருந்து எல்லாரும் போய் வெளியில் சேர்ந்தாங்கல்ல, அந்த நிலைமையோட மோசமான நிலைமைக்கு அதிமுக உள்ளாக போகுது அப்படிங்கிறாங்க அதிமுக தொண்டர்களே. எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய காலங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனையாக இருக்க போகிறதுங்கிறது தான் நிச்சயம். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.